ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பூரிக்கு சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சன்னா மசாலா பூரி தான் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சன்னா வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி குக்கரில் போட்டிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயமும், தக்காளி ஒரு 3 தக்காளியும், முந்திரி பருப்பு ஒரு 10 பல்லும் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 3. 4 வெங்காயம் நல்லா அரிஞ்சு எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும். மறு இன்னும் ஒரு வெங்காயம் மட்டும் பொடியாக அரிஞ்சிக்கலாம். இதே தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கலையே நம்ம முந்திரி பருப்பும் போட்டு வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி 3 தக்காளியும், நான் பெங்களூர் தக்காளியாக இருக்கனால 3 அரிஞ்சிருக்கேன், நாட்டு தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. குக்கர் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. சுண்டல் வேகுது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். நம்ம இன்னொரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம பிரிஞ்சி இலை, அந்த மராட்டி முக்கு இதெல்லாம் தாளிக்கி போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கின உடனே நம்ம வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீறி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சாச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரிஞ்ச வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து, இது வந்து வீட்டு குழம்பு பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இது வந்து இந்த சிக்கன் மசாலா தூள் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து 1/2 டீஸ்பூன். இதை வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு லேசாக வதக்குங்க. ரொம்ப வதக்குனா அது வந்து கருகிரும். இப்போ வந்து லேசாக வதக்குனா போதும். நல்லா வதங்கின உடனே இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், முந்திரி பருப்பு, தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மிளகாத்தூள் வாசம் போக மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மிளகாத்தூள் வாசம் போக மூடி வச்சுக்கலாம். நமக்கு சுண்டலும் வேகந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு சுண்டல் நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 4 விசில் தான் விட்டேன். சூப்பராக வந்திருக்கு. நைட்டே ஊற வச்சுட்டேன். நமக்கு இந்த கிரேவியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அந்த சுண்டல் இருக்க தண்ணி எல்லாம் வடித்து கீழே ஊற்றிட்டு சுண்டல் வரைக்கும் நம்ம இந்த கிரேவியில் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா ஒன்றா கலந்து விட்டு கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி பூரி தான் போட்டிருக்கேன். தோசைக்கும் இது நல்லாயிருக்கும். இது காலையில் என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கே இது தான், பூரியும் சன்னா மசாலா தான் கொடுத்துருக்கேன். பூரி கொடுத்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம பூரியுமே போட்டுக்கலாம். பூரி நமக்கு நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பூரியை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அங்கே சன்னா மசாலாவும் பக்கத்தில் கொதிச்சுக்கிட்டு இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொதித்து வரட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கடைசியாக இறக்குற சமயத்தில் 1/2 எலுமிச்சம்பழம் இதில் புளிஞ்சிக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டான புளிப்பு டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும். எப்போவுமே சன்னா மசாலா செய்யல லாஸ்ட்டாக 1/2 எலுமிச்சம்பழம் புளிங்க, அது டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். அவ்வளோதான், நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு, பூரியும் ரெடி ஆயிடுச்சு. இல்லை லஞ்ச் பாக்ஸ் கட்ட வேண்டியதுதான். நாளைக்கு வேறு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.